அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஃப்ரைட் ரைஸ், வெரைட்டி ரைஸ், பிரியாணி இப்படி ஒவ்வொன்றா கற்றுக்குறோம். இருந்தாலும் டெய்லி என்ன பண்ணுவோம், நம்ம சாம்பார், புளிக்குழம்பு, ரசம், இதுதான் நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபார்மெட். அந்த வகையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கீரை கடையல் வெள்ளைப்பூண்டு குழம்பு. இந்த ரெண்டுமே செம காம்பினேஷனாக இருக்கும். ஏன்னா வெள்ளைப்பூண்டு குழம்புல காரம், உப்பு எல்லாமே நல்லாயிருக்கும். கீரை கடையில் நம்ம என்ன பண்ண போகிறதில்ல, எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஸோ இது ரெண்டும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா காம்பினேஷன் செமையாக இருக்கும். வீட்டில் இருக்கவங்களும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா கீரை கடையில் நம்ம என்ன பண்ணலாம், வெறும் கீரையை அப்படியே வேக வச்சு, ஜஸ்ட் வெள்ளைப்பூண்டு மட்டும் தான் போடுறோம், அப்படி வேக வச்சு எடுக்க போகிறோம். அந்த கீரையை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கடையிலே தனியாக சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கீரை கடையும் வெள்ளைப்பூண்டு குழம்பும் சேர்ந்து வச்சு சமைச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அவங்க டிஷ் உங்களுக்கு பிடிக்கும். உங்களோட லஞ்ச் வந்து செம ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இதே வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து சைட் டிஷ் தேவையில்லை. சப்போஸ் ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணலாம்னா, அப்பளமோ கூழ்வத்தலோ நீங்கள் பொறிச்சிக்கலாம். நான் வெஜிடேரியன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு எக்கை பாயில் பண்ணி வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் லஞ்ச் ஃபுல்ஃபில் ஆகும். உப்பு, உரப்பு, காரம் எல்லாம் சாப்பிட்டு உங்களுக்கு ஒரு திருப்தியும் கிடைக்கும், கீரையினால உங்களுக்கு ப்ரோட்டீனும் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க டிஷ்குள்ளே போகலாம். கீரை கடையிலும் வெள்ளைப்பூண்டு குழம்பும் பார்க்க போகிறோம்னா, கீரை கடைசலும் ஒரு புளிக்குழம்பும் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு டிஷ் பண்ணுறோம்னா, சைட் டிஷ் பண்ணால் தான் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ இந்த புளிக்குழம்பும் வெள்ளைப்பூடு குழம்பும் இந்த கீரை கடைசலும் செம சூப்பரான காம்பினேஷன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுக்கு என்ன பண்ண, அரைக்கீரை ஒரு கப் எடுத்துருக்கோம். ஜஸ்ட் அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, நாலுலேருந்து அஞ்சு வெள்ளைப்பூடு போட்டுக்கோங்க. உப்பு போட போகிறோம், தண்ணி ஊற்றி வேக வச்சு இது கடைஞ்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் அவ்வளோதான், கீரை கடைசலுக்கு கீரை வெள்ளைப்பூடு. கடையை முடிஞ்சால் நம்ம கடைசியில் இந்த தயிர் மத்தாப்பு இருந்தால் கடைச்சிடலாம், இல்லைனா மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம். இது கீரை கடைசில். அடுத்து வத்த குழம்புக்கு, அதாவது வெள்ளைப்பூடு குழம்பு என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பவுல் வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம் ஒரு பவுல், நம்மளோட புளிக்குழம்பு பொடி, புளி கரைசல், அப்புறம் நம்மளோட உப்பு, அவ்வளோதான் எடுத்திருக்கோம். ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வெள்ளைப்பூடு குழம்பும் கீரை கடைசலும் செம காம்பினேஷன். ஸோ முதல்ல கீரையை பார்த்துட்டு அடுத்த என்ன பண்ண போகிறோம், புளிக்குழம்பை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், கடாயில் நல்லா தண்ணி, ஒரு கப்பு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம கீரையை ஜஸ்ட் வேக வைக்க போகிறோம். ஸோ தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொதி வந்து என்ன பண்ணுவோம், கீரையை சேர்த்துக்கோங்க. தண்ணி நிறையாலாம் சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம கீரை கடைசி தண்ணி இல்லாமல் தான் மிக்சியில் போட போகிறோம். ஸோ தண்ணி நிறையா போட்டிங்கன்னா வேஸ்ட் ஆயிரும். ஸோ பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ தண்ணி கொதி வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, வெள்ளைப்பூட சேர்க்குறோம். தண்ணியை நிறைய ஊற்றக்கூடாதுனு சொன்னேன் அப்படின்னா, ஏன்னா நம்ம கீரை அந்த வேக வச்சு முடிச்ச தண்ணி வேஸ்ட்டாக போயிடும். சப்போஸ் குழம்பு வச்சிங்கன்னா குழம்புல ஊற்றுங்க, இல்லைனா தண்ணியை வந்து கொஞ்சம் திட்டமாக வச்சு வேக வைங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், வெள்ளைப்பூட சேர்த்துக்கோங்க. ஒரு மூணுலேருந்து நாலு வெள்ளைப்பூடு போதும். ஸோ இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வெள்ளைப்பூடு பாதி மசிஞ்சோன்னே என்ன பண்ணுங்கள், நம்மளோட கீரையை சேர்க்க போகிறோம். ஸோ கீரையை சேர்த்துட்டு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. வெள்ளைப்பூடு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கொதி வந்துருச்சு போதும். கொஞ்சம் நல்லா வெந்தோன்னு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்கள் கீரையை சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வேக வைக்க போகிறோம். ஸோ கீரை என்ன பண்ண வேண்டாம், நறுக்க வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் என்ன பண்ணால் போதுன்னா, அரைக்கீரைக்கு நம்ம காம்பு ரொம்ப ஹெவியாக ஒரு ரொம்ப கனமாக காம்பு இருக்கும், அதை மட்டும் நீ எடுத்தீங்கன்னா போதும். மற்றபடி எல்லா காம்பு இலை எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் சேர்த்துக்கலாம், ஏன்னா ஈஸியாக வெந்துடும். ஸோ இது வந்து மேக்ஸிமம் என்ன வேணால் எந்த இருக்காதுன்னா, கழிவு ரொம்ப இருக்காது. இன்னொன்று என்ன, அரைக்கீரை நிறைய புல் இருக்கும், கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இதில் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ காமையும் சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப கனமாக இருக்க காம் மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்து போட்டுட்டு இது நறுக்க வேண்டாம். ஜஸ்ட் என்ன பண்ணால் போதும், அப்படியே தண்ணியில் போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், வேக வைக்க போகிறோம். நல்லா சுருங்கி வந்துருச்சு பார்த்தீங்கன்னா தெரியுது, கீரை நல்லா சுருங்கி நல்லா. இதுதான் என்ன சொன்னால், முதலே உப்பு போடக்கூடாது, ஏன்னா முதல்ல உப்பு நம்மளுக்கு கீரை வந்து கொஞ்சம் பல்காக தெரியும், வெந்ததுக்கப்புறம் சுருங்கிடும். ஸோ உப்பு என்ன பண்ணுங்க, கடைசி ஸ்டேஜில் பார்த்துட்டு அவங்க கீரை அளவு பார்த்து என்ன பண்ணுங்க, உப்பு போட்டுக்கோங்க. எப்போதுமே உப்பு போடும்போது கம்மியாகவே போடுங்க. நான் திருப்பி திருப்பி சொல்கிறதா, ஏன்னா நம்ம பண்ணதுக்கப்புறம் உப்பு பார்த்தனா சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை, அதிக மேஷம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். கொஞ்சம் கீரை எடுத்து மசிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் கீரை மசிஞ்சது தெரியும். ஸோ எடுத்து பார்த்துட்டு உங்கள் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு என்ன பண்ணுங்கள், கடைஞ்சி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட கீரை கடைசல் ரெடி ஆயிடுச்சு. தயிர் மத்து இருக்குன்னா நீ மத்து வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கடையவும் செஞ்சுக்கலாம். அடுத்து என்ன பண்ண போகிறோம், புளிக்குழம்பு பார்க்க போகிறோம். அதாவது வெள்ளைப்பூடு குழம்பு, வெள்ளைப்பூண்டு குழம்பு பார்க்க போகிறோம். புளிக்குழம்பு எப்பயுமே காரக்குழம்பு, கார சட்னி பண்ணாலும் நல்லெண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் கொஞ்சம் விட்டுருங்க. விட்டுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தாளிக்கிறதுக்கு கடுகும், கடுகு புரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்கன்னா, வெந்தயம் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டால் போதும். என்ன ரொம்ப போட்டிங்கன்னா கசந்துடும். ஸோ என்ன பண்ணுங்கள், பொரிஞ்சோடனே என்ன பண்ணுங்கள், வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், இந்த எண்ணெயில் நல்லா வெள்ளைப்பூடு, வெங்காயத்தை நல்லா வதக்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறீங்க, புரிஞ்சிட்ருக்கும்போது என்ன பண்ணுங்கள், வெள்ளைப்பூட போட்டுக்கோங்க. வெள்ளைப்பூடு நல்லா வரட்டும், கொஞ்சம் வதங்களுக்கு அப்புறம் வெங்காயம் சேர்க்க போகிறோம்.
ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மெல்லே செம சூப்பராக இருக்கும். வெந்தயம், வெள்ளைப்பூடு, வெங்காயம் அந்த ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா வளர்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், செமையாக இருக்கும். ஸோ நல்லா வதக்கிட்டிங்கன்னா உங்கள் குழம்புல வந்து வெள்ளைப்பூடு அந்த மசாலா இறங்கி செம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் என்ன நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுது வெள்ளைப்பூடு கொஞ்சம் நல்லா மசு கொஞ்சம் ஒரு ஒரு கால்வாசி வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணல சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சப்போஸ் ஃபஸ்ட்டு சமையல் பண்ண ஆரம்பிச்சோம் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை. என்ன பண்ணலான்னா கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது கறி கீரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்கள், வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்கப்புறம் புளி கரைசல் அந்த வேலைலாம் பண்ணிட்டு வரப்பில் என்ன ஆயிடும்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வதங்கிடும். அப்பப்போ என்ன பண்ணிக்கலாம், அடுப்பை மட்டும் கொஞ்சம் தேட்டி பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, வதங்குற டைமில் நீங்கள் இதை என்ன பண்ணணும், ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்துருந்தேன், கரைச்சி வச்சுக்கோங்க. இதை மட்டும் நீங்கள் முதல்ல புளி ஊற போட்டுருங்க. ஆஃப்டர்நூன் பண்ண போகிறீங்கன்னா காலையில் என்ன பண்ணிடுங்க, புளியை ஊற போட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த புளி கரைசலில் புளிக்குழம்பும் பொடியும் தனியாக பொடி இருக்கும், அதை சேர்த்துக்கோங்க. அதுதான் காரக்குழம்புக்கு நம்ம புளிக்குழம்புக்கு நல்லாயிருக்கும். ஸோ ரெண்டு ஸ்பூன், மூணு, ஒரு நாலு ஸ்பூன், என்ன பண்ணிக்க நாலு ஸ்பூன் புளிக்குழம்பு பொடி போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் உப்பு, ஸோ அப்புறம் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. எப்போவுமே கல் உப்பு சேர்த்திங்கன்னா நல்லது. எப்போவுமே குழம்பு அந்த நம்ம பொரியல் தவிர திறத்துக்கு என்ன என்ன பண்ணிக்கலாம், கல் உப்பே சேர்த்து பழகிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், கை வச்சு நல்லா என்ன பண்ணுங்கள் கரைச்சிக்கோங்க அந்த கரைசலை. இப்போ என்ன பண்ணிங்க, கரைச்சிட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த புளி உரப்பு உப்பு எல்லாம் கரெக்டாகனு உங்களுக்கு தெரியும். அப்படிலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நல்லா கரைச்சி வச்சுக்கப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ பாருங்கள் வளர்க்கும் போது கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியுதா, நல்ல வெங்காயம் வதங்கிருச்சு, வெள்ளைப்பூ நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ் என்ன பண்ண போகிறோம், புளி கரைசலில் ஊற்ற போகிறோம். ஸோ அவ்வளோதான், நல்லா வதக்கி ஊற்றி என்ன பண்ணுங்கள், கரைசலை ஊற்றி கொதிக்க வச்சு குழம்பு கட்டியாயிடுச்சுன்னா நம்மளோட வெள்ளைப்பூடு குழம்பு ரெடி. ஸோ என்ன பண்ணுங்கள் ஸ்டேஜில், ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், இதில் வந்து என்ன பண்ணுங்கள், உங்கள் புளி கரைசலை ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன செய்யணும் தண்ணியாக தெரியும். இப்போ என்ன பண்ணணும், இந்த வத்தல் சாரி அந்த புளி கரைசல் நம்மளோட வெள்ளைப்பூடு வத்தல் எல்லாம் என்ன செய்யணும், உன்னோட தான் கொஞ்சம் குழம்பு வத்தி வரணும், நல்லா கொதிச்சு வத்தி வரணும். ஸோ ஒன்று ஃபஸ்ட்டு தண்ணியாக தான் பிரச்சனை இல்லை, இது என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக கொதிச்சு வத்தி வரும்போது நம்ம குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். என்ன பண்ணுங்கள், கரைச்சி வச்சது எல்லாத்தையும் ஊற்றிக்கோங்க, நல்லா கொதிக்க விட்டு வத்த விட்டிங்கன்னா நம்மளோட குழம்பு ரெடி ஆயிரும். ஸோ இப்போ தண்ணியாக இருக்கு இல்லையா, நல்லா வத்திச்சுன்னா நல்ல குழம்பு நல்லா கட்டியாக நல்லா வந்துடும், அவ்வளோதான். ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. அப்பப்போ என்ன பண்ணணும், திறந்து திறந்து ஓப்பன் பண்ணி அதை எப்படி கொஞ்சம் கொதிக்கும் போது எடுத்து மட்டும் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொஞ்சம் கட்டிக்கிட்டே இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியுது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணால் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் என்ன பண்ணிக்கலாம், மேலே ஊற்றிக்கலாம். ஸோ லைட்டாக ஒரு கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஸ்மெல் நல்லாயிருக்கும், உங்கள் குழம்பு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் தான் சேர்க்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்மளுக்கு காரக்குழம்புலாம் கொஞ்சம் எண்ணெயாக இருந்தால் தான் அந்த உரப்பும் இதுவும் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கருவேப்பிலைக்கு என்ன பண்ண, கருவேப்பிலை இந்த ஸ்டேஜ் சேர்த்துக்கோங்க. நம்ம தாளிக்கும் போது சேர்த்தாலும் தப்பு கிடையாது, இப்போ சேர்த்தான் கருவேப்பிலை நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ திருப்பி என்ன பண்ணுங்கள், லைட்டாக கிண்டி விட்டுட்டு சிம்மில் வச்சு என்ன பண்ணுங்கள், மூடி போட்டு மூடி கொதிக்க விடுங்க. நம்ம குழம்பு நல்லா வதக்கி செம சூப்பராக வந்துருச்சு, அவ்வளோதான். ஸோ நம்மளோட கீரையும் ரெடி ஆயிடுச்சு, குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுது, அவ்வளோதான். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் என்ன பண்ணுங்கள், நல்லா சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணி மட்டும் பார்த்தா போதும். ரொம்ப ஈஸியான வேலை தான் புளிக்குழம்பு வெள்ளைப்பூ குழம்பு வைக்கிறது, நம்ம சாம்பாரை விட ஈஸி தான். அதாவது பருப்பு இப்போ சனியாக ரொம்ப வேலை பார்க்கணும். ஸோ இது சில பேர் கஷ்டம்னு இது குழம்புலாம் புளிக்குழம்பு மட்டும் யாரும் ட்ரை அவ்வளோ ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். கீரை தாளிச்சு மட்டும் போட்டுருங்க, அவ்வளோதான், நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களோட ஆஃப்டர்நூன் லஞ்ச் படுத்த சாதத்தோட உங்கள் கீரையோட உங்கள் ஸோ வெள்ளைப்பூடு குழம்பு பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருக்கா. இதே நீங்கள் என்ன பண்ணலான்னா, நம்ம நாளைக்கு வச்சு சாப்பிட்டாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மீன் குழம்புலாம் சாப்பிடுங்க அதே மாதிரி தான், வெள்ளைப்பூ குழம்பு இன்றைக்கி கூட எப்படி இருக்குன்னா நாளைக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ வச்சும் நீங்கள் சாப்பிட்லாம், அவ்வளோதான். நம்மளோட லஞ்சு ரெடி, செம சூப்பரான ரெடி. டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ப்ரிப்பரேஷன் தான் இந்த கீரை கடைசலும் புளிக்குழம்பு வெள்ளைப்பூ குழம்பும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.